விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. கிரேக்க நாட்டில் விமான நிலையம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட இடத்தில் மிகப்பெரிய அளவிலான சக்கரம் போன்ற அமைப்பை கண்டு ஆராய்ச்சியாளர்கள் வியப்படைந்திருக்கின்றனர். கிரேக்க நாட்டில் காணப்படும் ஒரு தீவில் விமான நிலையம் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் விமான நிலையத்திற்கான அடித்தளத்தை அமைக்க குறித்த நிலப்பகுதியினை தோண்டிய நிலையில் பூமியின் அடியில் காணப்பட்ட ஒரு விசித்திரமான அமைப்பை பார்த்து அங்கிருந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். குறித்த பகுதியில் இருந்த அமைப்பை ஆராய்ச்சி செய்த போது அது சுமார் 4000 ஆண்டுகள் பழமையான அமைப்பு என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது பண்டைய கிரேக்க நாகரிகம் தொடர்பான புதிர்களை தீர்க்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது சம்பந்தமான முழு விவரங்களும் தெரியாது. ஆராய்ச்சியாளர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். மிகப்பெரிய சக்கரம் போன்று காட்சியளிக்கும் இந்த அமைப்பு கிறிஸ்துவுக்கு முன் 2000 முதல் 1700 வரை பயன்படுத்தப்பட்ட மினோவான் நாகரிகத்தை சேர்ந்தது இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதற்கான காரணம் கிரேக்க நாட்டில் உள்ள நினைவு சின்ன அரண்மனையும் இதே காலத்தில் கட்டப்பட்டுள்ளமை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே மினோவான் நாகரிகத்தோடு தொடர்புடைய முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட கட்டமைப்புகளைப் போலவே இந்த கட்டமைப்பின் செயற்பாடுகள் என்னவாக இருந்திருக்கும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். ஒரு பெரிய சக்கரம் போல காட்சியளிக்கும் இந்த அமைப்பின் மொத்த பரப்பளவு 19,000 சதுர அடிகளாகும். கிரேக்க கலாச்சார அமைச்சகத்தின் கூற்றின்படி இந்த அமைப்பு 157 அடி விட்டம் கொண்டது என்றும் மினோவான் கல்லறைகளை போன்று காட்சியளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பிற்கு அருகில் பழங்கால விலங்குகளின் எலும்புகளும் எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பண்டைய காலத்தில் இந்த இடத்தில் பல்வேறு விதமான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்ய தொடங்கியிருப்பதன் காரணமாக விமான நிலையத்தினுடைய கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.